ஹலோ கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு என்ன அப்படின்னா நாலேஜ் வேணும். இல்லை என்ன, எதுக்காக எல்லாருமே ஆப்ஷன் பையிங்கை ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் சீட்டில் இப்படி தான் உட்காரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கை ஓட்டு கூட சைக்கிளை ஓட்டலாம், இப்படி தான் உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து மாட்டிப்பாங்க. அது பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா ஆப்ஷன் பையிங் தெரியாமல் ஆப்ஷன் செல்லிங்க்கு வரக்கூடாது, சரிங்களா? இப்போ ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பிம்பம் கிடச்சிரும். அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. இதில் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை எஜுகேஷன் பர்பஸ்க்காக நல்லா நோட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அது தொடர்ந்து ப்ராஃபிட் தருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் போகிறீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி கொண்டு போகணும். இங்கே நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய டெலகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ஹைலி ரிஸ்க், ஆனால் அதை ஹெட்ஜிங் வழியாக எடுத்துகிட்டு போகும்போது செம்ம சக்ஸஸ் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன விஷயம் தெரியணும், கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க, இது இங்கே பேங்க் நிஃப்டி இருக்குது. இப்போ என்னென்னா 41,200 ட்ராவல் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 41,200 இப்போது இது செப்டம்பர் மாதம். இதில் வந்து மந்த்லி கான்ட்ராக்டை மட்டும் நான் காட்டுறேன், ஏன்னா நீங்கள் இதில் ட்ரேட் எடுக்கும்போது மந்த்லி கான்ட்ராக்டில் தான் ட்ரேட் எடுக்கிறோம், சரிங்களா? ஸோ காலையும் புட்டையும் ஆட் பண்ணுறேன், அக்டோபர் மாதத்துக்குள்ளே காலையும் புட்டையும் வைக்கிறேன், தென் நவம்பர் மாதத்துக்குள்ளே காலையும் புட்டையும் வைக்கிறேன். இதில் நாம் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எது அப்படின்னா 2வது மாதம். இப்போ செப்டம்பர் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடியது என்னவாக இருக்கணும் அப்படின்னா அக்டோபரில் இருக்கணும், சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர், சரிங்களா, காலை காட்டிலும் செப்டம்பர் காலோட வேல்யூவை காட்டிலும் அக்டோபரோட கால் வேல்யூ அதிகமாக இருக்கும். இது 610, இது 1,300 இருக்குது, சரிங்களா? இந்த இடம் ஜீரோவாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே யாருமே வரலை அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் இதை விட வேல்யூ இங்கே அதிகமாக தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3வது மாதம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவில் தான் இருக்கும் நிறைய இடத்துல. நீங்கள் எவ்வளோ பார்த்தாலுமேனா அதுக்கான கான்ட்ராக்டை இன்னும் எடுக்க ஆட்கள் வரலை. ஏன்னா ஒரு வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா அங்கே வாங்குறவரும் இருக்கணும் விற்கிறவரும் இருக்கணும், இங்கே யாருமே இல்லை. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் ட்ரேடர் பண்ணுறதை காட்டிலும் அடுத்த மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்டை எடுக்கணும், நமக்கு தேவை அக்டோபர், சரிங்களா? இந்த அக்டோபர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது, மாதம் கூட 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 வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போது 3வது மாதத்தில் இருந்து, சரிங்களா, நாம் இப்போ வந்து செப்டம்பரில் இருக்கோம், நாம் நவம்பர் ரீச் ஆகும்போது என்ன நடக்கும், இந்த நவம்பர் இந்த மந்த் வரும்போது இதனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா மாதம் கம்மியாக கம்மியாக நமக்கு இந்த வேல்யூவுக்கு வரும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பையிங்கில் இன்ட்ராடே தான் பண்ணணும், ஆப்ஷன் செல்லிங்கை ஹோல்ட் பண்ணலாம். இது பெரிய சூத்திரம்லாம் கிடையாது, கொஞ்சம் புரிகிறதுக்கு மட்டும் கடினமாக இருக்கும். அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், இது ரொம்ப கிளியராகவே புரியும், சரிங்களா? இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்குமே அவுட் ஆஃப் த மணி நம்ம எடுக்கணும், சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி வீடியோ நிறைய போட்டிருக்கேன், சரிங்களா? அட் த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, இன் த மணினா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் நிஃப்டி இங்கே ட்ராவல் ஆகுது 41,100 வச்சுப்போம், சரிங்களா? இப்போ இங்கே இருந்து ஒரு 1000 பாயிண்ட் முன்னாடி போகணும், சரிங்களா? 1000 பாயிண்ட் முன்னாடி போகணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 41,000 அப்படின்னா நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இங்கே 42,000 அப்படிங்கிறத எடுக்கணும், சரிங்களா? அதில் அக்டோபர் மாதத்துக்குள்ளே காலையும் புட்டையும் ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போது 41,000 ட்ராவல் ஆகுதா, இப்போ வந்து நம்ம 41,000 ட்ராவல் ஆகுது, நாம் வந்து 42,000 எடுத்திருக்கோம்.
இப்போ இந்த 41,000 பிலோவா கீழேயும் எடுக்கணும் சரிங்களா. இப்போ 41,000 கீழே ஒரு 1,000 பாயிண்ட் போனீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும், 40,000 வரும். 40,000 இங்கேயும் அக்டோபர் மாதத்துக்குள்ள கான்ட்ராக்டை ஆட் பண்ணுங்கள். இதில் வேல்யூ அதிகமாக இருக்கணும் சரிங்களா. அப்போ இதில் வேல்யூ எங்கே அதிகமாக இருக்குது, புட்டோட வேல்யூம் காலோட வேல்யூம் இந்த இது சரிங்களா, இந்த ரெண்டுமே. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வியூ பண்ணிவிட்டு வியூ பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். இங்கே ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்து 0 ஆகணும். இப்போ நம்ம ரெண்டையுமே செல் பண்ண போகிறோம், செல் பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், இங்கே புட் ஆப்ஷனை செல் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னு பாருங்கள். 164,000 ரூபா தேவைப்படுது. இங்கே கால் ஆப்ஷன் இருக்கா, இதனுடையும் செல் பண்ணுறோம், இதுக்கு 2,00,000 திட்ட 360,000 ரூபா உங்களுக்கு வந்து தேவைப்படுது ஓகேங்களா. 360,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா தான் உங்களுக்கு எவ்வளோ எப்போ 0 ஆகும், அதாவது இதில் உங்களுக்கு லாஸ் கிடையாது, அதை தான் இங்கே புரிய வைக்கிறேன். எவ்வளோ அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதே நான் புரிய வைக்கிறேன் சரிங்களா. இப்போது நான் இங்கே ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கேன். கால் ஆப்ஷன் சரிங்களா, 1,992, புட்டு சரிங்களா 1,553 இருக்குது. இப்போது நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணிட்டீங்க சரிங்களா. இப்போ இந்த வேல்யூவில் செல், அப்போது நமக்கு கீழே இறங்க இறங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கும். கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நான் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரெண்டுமே செல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே செல், ரிஸ்க் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே ஏறும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 1,992 கூட 1,553 கூட்டிடுங்க சரிங்களா. அப்படி கூட்டினீங்க அப்படின்னா ஸோ 3,545 வரும் சரிங்களா உங்களுடைய ரிஸ்க். இப்போ இது மேலே ஏறிச்சு அப்படின்னா இது கீழே இறங்கும், இது 0 ஆகும் சரிங்களா. இது ஏன்னா இதுக்கு மேலே 1,553 கூடுனா நமக்கு என்ன வரும், 3,545. இது 3,545 கால் ஆப்ஷன் தொடுதுன்னா இது 0 ஆயிரும் ரைட்டா. இப்போ 0 ஆன காரணத்தினால நமக்கு கீழே இறங்க இறங்க, ஏன்னா ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம், கீழே இறங்க இறங்க நமக்கு என்ன வந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த 1,553 ப்ராஃபிட் வந்திருக்கும், இது என்ன ஆயிருக்கும், 3,545 தொட்டிருக்கும் சரிங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 0% ரிஸ்க். இதில் என்ன பண்ணிடுறீங்கன்னா எக்ஸிட் ஆயிடணும் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட்டை தான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். டெய்லி வந்து டெய்லி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும் சரிங்களா. டெய்லி டெய்லி வந்து ஏன்னா இது லாங் ப்ராசஸ். இப்போது இது ஒன்று சரிங்களா. இப்போ மார்க்கெட் இறங்கிச்சு, இப்போ மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் தந்துகிட்டே இருக்கும், மார்க்கெட் இறங்க இறங்க இறங்க. புட்டு என்னாகும், மேலே ஏறிட்டே இருக்கும். கவனத்தில் எடுத்துக்கிறீங்களா, அவ்வளோதான். இப்போது இதே வேல்யூ இந்த 1,553 இது மேலே ஏறுதல், இது கூட இந்த 1,992 கூட்டினீங்கன்னா இந்த வேல்யூவில் போய்ட்டு ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ இருக்குது. இப்போ இது உடனே இமிடியேட்டாக எடுக்கணுமா, உடனே ரெண்டையுமே செல் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இது ரெண்டையும் இமிடியேட்டாக செல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்போதுமே மார்க்கெட்டில் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும், இது மேலே ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கணிக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா என்னாகும், புட்டு வந்து கீழே இறங்கும். ஸோ புட்டை செல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் வரும். நீங்கள் நினச்ச மாதிரி அது நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மேலே ஏறும்னு நினைப்பீங்க, அது இறங்கிடும், இறங்கும்போது லாஸ் வரும், இது ரெண்டையும் செல் பண்ணிடணும் எண்ட் ஆஃப் த டேயில் சரிங்களா. எண்ட் ஆஃப் த டேயில் இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மந்த்துக்கு வரும், ரீச் ஆகும். எப்போ, நீங்கள் இப்போ அக்டோபரில் இருக்கிறீங்க, இப்போ செப்டம்பரில் இருக்கீங்க, செப்டம்பர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கு பாருங்கள் செப்டம்பர் மாதம், செப்டம்பர்லேருந்து இப்போ அக்டோபருக்கு நீங்கள் மூவ் ஆகுங்க, அக்டோபர் கடைசி மாதம், உங்களுக்கு என்ன நடக்கும், ப்ரீமியம் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மாதம் மாதம் ஆக ஆக என்ன நடக்கும், மாதம் மாதம் பக்கத்தில் வர வர என்ன நடக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு சினாரியை காட்டினேன் சரிங்களா, செப்டம்பரை காட்டிலும் அக்டோபர் வேல்யூ அதிகமாக இருக்கும், அக்டோபரை காட்டிலும் நவம்பர் வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதம் வர ஆகும்போது என்னாகும்,
இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இமிடியேட்டாக இது பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு தேவைப்படும். 3.5 lakh கிட்ட இதுக்கு நமக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 3 மாதம் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள், இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் வருது. இது ஃபெயிலியர் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நமக்கு 0% ரிஸ்க் தான். நமக்கு போனால் அந்த கமிஷன் அந்த வேல்யூ தான் போகணும் ஒழியே, இந்த மார்ஜினை பொறுத்த மட்டும் நமக்கு லாஸ் வராது. ஏன்னா நமக்கு வந்து 1500 ரூபாய்க்கு மேலே போகணும், கீழே இறங்கினாலும் 1500 ரூபாய்க்கு கீழே இறங்கணும். நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் தனியாக பர்சனலாக கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும், பிகினருக்கு புரியாது. இப்போ நான் சொல்கிறது ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு புரியும், சரிங்களா? ஏன்னா இது பண்ணுறதுக்கே வீடியோ டைமிங் ரொம்ப நேரம் போயிட்டு, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த கால் புட்டுங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இரண்டுமே செல் தான், நீங்கள் ரெண்டையுமே செல் தான் பண்ண போகிறீங்க. இந்த வேல்யூ புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரிஸ்க்கு கம்மி. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணணுமோ அந்தந்த இடத்துலலாம் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும், சரிங்களா? இந்த ஆப்ஷன் செட்டிங்கில் இருக்கிற ஒரே ஒரு மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நமக்கு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே அன்லிமிட்டட் லாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை நல்லா கவனத்தில் புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பையிங் வேறு, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 1500 ரூபாயில் இருக்கிறது, ஏன்னா செல் பண்ணிக்கணும், டப்புன்னு மார்க்கெட் கிராஷ் ஆகி 3000க்கு மேலே போயிருச்சு, 4000 போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சமத்தியாக ஒரு லாஸ் வரும். இந்த ஒரு காரணத்துக்காக இந்த இப்படி 4000 வேல்யூக்கெலாம் போயிருச்சுன்னா, இது வந்து எப்போமா தான் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அதனால் இந்த ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், எப்போதுமே அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு லாங் ரன்னில் பண்ணக்கூடியது. ஆப்ஷன் செல்லிங்க்கு பெரிய லெவலில் நாலேஜ் வேணும்லாம் கிடையாது, ஆப்ஷன் பையிங்க்கு தான் பெரிய லெவலில் நாலேஜ் வேணும். இதை என்ன பண்ணுங்கன்னா, அவுட் ஆஃப் த மணி அட் த மணி இதுலேயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் அதை பற்றியும் வீடியோ கொடுக்குறேன், ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.